தொடர்ந்து மேலும் சில செய்திகளை விறுவிறு செய்திகளாக பார்க்கலாம். ஒடிஷா மாநிலம் மல்கன்கிரி மாவட்டத்தில் பள்ளி வளாகத்திற்குள் கரடி ஒன்று தனது குட்டிகளுடன் புகுந்ததால் மாணவர்கள் பீதியடைந்தனர். இதையடுத்து மாணவர்கள் ஒன்று திரண்டு விரட்டியதால் கரடி தனது 2 குட்டிகளுடன் பள்ளி வளாக கேட்டை தாவி குதித்து தப்பியோடியது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் 100 மீட்டர் தூரத்திற்கு கார் இழுத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கார் ஓட்டுநர் PS ஜெயினை போலீசார் கைது செய்தனர். ஆண்டுக்கான உலக அழகியாக ஜமைக்காவின் டோனி அன் சிங் தேர்வாகி இருக்கிறார். அவருக்கு கடந்த ஆண்டு அழகி பட்டம் வென்ற வனெசா பான்சே கிரீடம் சூட்டினார். இந்தியா சார்பில் பங்கேற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த சிமன் ராவ் 3ஆம் இடத்தை அலங்கரித்தார். கொழும்புவில் பம்பளப்பட்டி கடற்கரை ஓரம் ஒதுங்கிய கடற் சிங்கத்தை பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டு வருகின்றனர். கடற் சிங்கத்திற்கு பொதுமக்களால் ஆபத்து நேராமல் தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெல்ஜியத்தில் ஜெர்மன் படையெடுப்புக்கு எதிரான போரின் 75வது ஆண்டு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெல்ஜியம், அமெரிக்க நாடுகளின் முன்னாள் ராணுவ வீரர்கள், அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோச்சி, பெல்ஜியம் பிரதமர் உட்பட ஏராளமானோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். தென்னாப்பிரிக்க அணியின் புதிய பயிற்சியாளராக மார்க் பவுன்சர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரான இவர் 147 டெஸ்ட் 295 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 2012 உள்ளூர் போட்டியின் போது பெயில்ஸ் கண்ணில் பட்டு காயம் ஏற்பட்டதால் ஓய்வு பெற்றார். தற்போது பயிற்சியாளராக 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார்.